ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதை பற்றிலாம் நம்ம வந்து அவ்வளோவா கவலைப்பட மாட்டோம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடுவோம். ஆனால் ஃபேஷியல் போர் கிளென்சிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் உங்கள் ஸ்கின்னை பிரைட் ஆகிறதுக்கு. ஸோ வாங்க, நான் எப்படி இந்த ஃபேஷியல் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது ஒரு ஸ்க்ரப். நான் இங்கே ஆப்ரிகாட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஊட்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறக்குறன்னு காஃபி பீன் ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப் கூட நான் வந்து நார்மலாக வாட்டர் தான் ஆட் பண்ண போறேன். நீங்க எந்த விதமான எண்ணெயோ இல்ல தயிரோ இந்த பொருட்களோட நீங்க ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஃபேஷியலோட முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட் கிளியர் ஆயில் ஃப்ரீ ஸ்கின்னுக்காக தான். ஸோ நீங்க எண்ணெயோ இல்ல தயிரோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் அது வந்து இன்னும் எண்ணெய் பசை அதிகமா சுரக்க வைக்கும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எண்ணெய் பசை அதிகமா தென்படுதோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 5 நிமிஷம் நீங்க ஸ்க்ரப் பண்ணா போதும், ஸ்கின் நல்லா கிளியர் ஆயிடும். இப்போ நார்மல் வாட்டர் வச்சு உங்க ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிளியர் ஸ்கின். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். இதுக்கு நான் 2 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாவ் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க். நெக்ஸ்ட் வந்து லாவெண்டர் ஆயில். இது ஹின்ஃபிட் பிராண்ட்லேருந்து. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த 2 ப்ராடக்ட் பற்றி என்னோட இங்கிலீஷ் சேனலில் நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தால் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜஸ்ட் 4 ட்ராப்ஸ் ஆஃப் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் போ மாஸ்க் வந்து பிரைட் ஆகிடும். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக நல்லா தரவாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்குடைய யூஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல ஏதாவது ஆயில் இருந்தாலோ இல்லை பிம்பிள்ஸில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இது எடுத்துரும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் கழித்து உங்களோட ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஆயில் ஃப்ரீ ஸ்கின்னோட செகண்ட் ஸ்டெப் இது. ஸோ ஃபைனல் ஸ்டெப் கிளென்சிங். இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ரா மில்க். ஜஸ்ட் காய்ச்சாத பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் நார்மலாக யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்கின்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா வந்து சோப்போ இல்லை வேறு ஏதாவது க்ரீம்ஸோ போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ நேச்சுரல் மாய்ச்சர் உங்கள் ஸ்கின்ல அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.